மாமா, ஆண்டாளத்தை எப்பவுமே அப்படிதான் மாமா, ஆச்சாரம் அனுஷ்டானம்னு என்னென்னமோ பேசிட்டே இருப்பா. ஆனா அத்தைக்கு ரொம்ப நல்ல மனசு மாமா. ஆத்துல நடந்தத பெருசா எடுத்துக்காதீங்க. அத்தை பேசினதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். நானும் அவரும் உங்க மேல பாசமும் மரியாதையும் வச்சிருக்கோம். நாங்க ரெண்டு பேரும் நன்னா இருக்கணும்னு அத்தை நினைக்கிறா. அதனால மத்தவங்க மனசு புண்படுமே நினைக்காம வெடுக்க வெடுக்குன்னு பேசிட்டு அப்புறமா வருத்தப்படுவா. மாமா, நீங்க பேசாம இருக்கத பார்த்தா எங்க மேல உங்களுக்கு கோவம் இன்னும் போலன்னு தோன்றது. அத்தை மேல உங்களுக்கு கோபம் இருந்தா என் கன்னத்துல வேணா ரெண்டு அரை அரைஞ்சிடுங்க. எதுக்குமா என்னென்னமோ பேசிட்டு போற? நீயும் குட்டியும் என் குழந்தைங்க மாதிரிம்மா. உங்க ரெண்டு பேர் மேலேயும் எனக்கு கோபம் இல்ல, உங்க ஆண்டாளத்து மேலேயும் எனக்கு கோபம் இல்ல. சொல்ல போனா இந்த மாதிரி ஒரு பெரியவங்க குடும்பத்துல இருக்கிறது நல்லதுதாம்மா. குட்டிக்கு புத்தி சொல்லி நல்ல வழி காட்டுறதுக்கு உங்க அத்தை வந்துட்டாங்க. நீயும் அவனை நல்லபடியா கவனிச்சுக்கணும்மா, அவனை வாழ்க்கையில முன்னேத்தி காட்டணும். இந்த சுவாமி பிரசாதத்து மேல சாட்சிய சொல்றேன் மாமா, எப்பாடு பட்டாவது அவருக்கான ஒரு தொழில் ஏற்படுத்தி வாழ்க்கையில அவரை முன்னேத்தி காட்டுறேன் மாமா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நீயும் குட்டியும் இந்த பிள்ளையார் கருணையில சந்தோஷமா இருக்கணும். நமோ ராதபதகே நமோ கணபதகே நம பிரமதபதகே நமஸ்தே அஸ்துலம்போதராஜே கிரந்தாஜ விக்னவிநாசினே சுபசுதாஜ ஸ்ரீவரதமூர்த்தகே நமோ நமஃ மகாகணபதகே நமஃ கல்பூரணிராஜநந்திரசாபி சர்வாபீஷ்ட சித்திரஸ்வம். ஆத்துல எல்லாரும் சௌக்கியமாம? நமஸ்காரம் அண்ணா. நமஸ்காரம். இந்த ராமேஸ்வரம் டூர் போற வாழ்க்கை ஏதோ சாதம் பண்றதுக்கு ஆர்டர் கொடுத்திருந்தேன். அவாத்துக்கு பக்கத்தாத்துல தான் நான் குடியிருக்கேன். அப்படியா, என்ன விஷயம்? பெங்களூர்ல இருந்து பையன் சீரியஸ் அவளுக்கு போன் வந்தது, அதனால எல்லாரும் அர்ஜென்ட்டா கிளம்பி ஆத்த பூட்டின் போயிட்டா. சாதம் பண்ண முடியாதுன்னு உங்களாண்ட தகவல் சொல்ல சொன்னா. சரி, நான் பாத்துக்கிறேன். நான் வரேன். நமஸ்கார். என்ன சாமி? ஒன்றும் இல்லாமா, எனக்கு தெரிஞ்ச குரூப்பு ஒன்று ராமேஸ்வரம் போறேன்னா அன்னதானம் பண்ணுனேன். 100 பொட்டில் சாம்பார் சாதமும் 100 பொட்டில் தயிர் சாதமும் வேணும்னா நானும் எனக்கு தெரிஞ்ச வாழ்க்கை ஆர்டர் கொடுத்துருந்தேன். அவ என்னடானா திடீர்னு பெங்களூர் புறப்பட்டு போயிட்டா. அதான் என்ன செய்யறதுன்னு. சாமி, நான் வேணி செஞ்சு தரட்டுமா? இல்லம்மா, உங்க அப்பா பெரிய சமயக்காரர், இந்த சின்ன வேலை எடுத்து செஞ்சா உங்க ஆத்துல ஒத்துப்பாளான்னு தான். ஒத்துப்பாங்க சாமி, வருமானத்துக்கு வருமானம் ஆச்சு. அவங்க அன்னதானம் பண்றதுல எனக்கும் புண்ணியம் கிடைக்கும். நானே பண்றேன். அப்ப சாயந்தரம் வா, அட்வான்ஸ் வாங்கி தரேன். வேலையை செஞ்சுட்டு மீதி பணத்தை வாங்கிட்டு போ. சரி, வர. சாவித்ரி. என்னக்கா? இந்தாம்மா பிரசாதம் எடுத்துக்க. கையில தண்ணியா இருக்கு, நீயே வச்சு விடு. டே, இந்தாட. எனக்கு வேணாம். டே, சாமி பிரசாதம் வேண்ட சிலது எடுத்துக்கோ. அந்த சாமி தானே இப்படி கஷ்டமான குடும்பத்துல பிறக்க வச்சிருக்காரு. சாமி கும்பிட்டு என்ன ஆக போகுது? அப்படி உனக்கு என்ன கஷ்டம் வந்துருச்சு? அக்கா, இந்த வருஷம் எக்ஸாம் எழுத முடியுதுன்னு நினைக்கிறேன். பேசாம படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணிடுறேன். ஏன், என்னாச்சு? அடுத்த வாரம் எக்ஸாம். இன்னைக்கு ஹால் டிக்கெட் வாங்கி ஆகணும். லைப்ரரி ஃபீஸ் அது இதுன்னு 500 ரூபா கட்டணும். பணம் கட்டலன்னா ஹால் டிக்கெட் தரமாட்டாங்க்கா. எப்போ கட்டணும்? இன்னைக்கே கட்டி ஆகணும். நம்ம குடும்ப சூழ்நிலை தான் தெரியுமே, அதான் யார்ட்டையும் சொல்லாம இருந்துட்டேன். பணத்துக்காக ஒரு வருஷம் படிப்ப நீ வீணாக்க வேண்டாம். நீ காலேஜுக்கு போறதுக்குள்ள நான் பணத்தோட வரேன்.
ஆமா. ராணிகா வீட்டில் இல்லைங்களா? ஆஃபீஸில் ஏதோ அவசரமான வேலை இருக்குன்னு சீக்கிரமாகவே கிளம்பி போயிட்டா. என்னம்மா விஷயம் சொல்லு. ஒன்றும் இல்லைங்க. இல்லை நீ எதுக்கோ தயங்குற, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட மறைக்காம ஓப்பனாக சொல்லுமா. அவசரமாக 500 ரூபாய் தேவைப்படுது, அதை ராணி அக்கா கிட்ட கேட்டுட்டு போகலாமேன்னு வந்தேன். நாளைக்கு சாயந்தரம் திருப்பி கொடுத்துருவேன். இவ்வளோ தானே? இதுக்காக அவளை தயங்கினேன். நான் கேட்டால் கொடுக்க மாட்டேன்னுச்சியே. உண்மையில் என் ஒய்ஃபுக்கு தாராள மனசே கிடையாது, ஆனால் எனக்கு ரொம்பவும் பரந்த மனசு. உனக்கு எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நீ என்கிட்ட வந்து கேளுமா. கொஞ்சம் இரு. ஒரு மாதிரி இருக்க. ஒண்ணும் இல்லை. ஆமா, பணம் யார் கொடுத்தாங்க? அவன்தான் ராணியோட புருஷன். என்னக்கா அவன் இவன் சொல்ற? எப்படி சொல்ல சொல்றேன், அவனுக்கு எதுக்கு நான் மரியாதை கொடுக்கணும்? என்ன நடந்தது? ராணி எவ்வளவு நல்லவன், எவ்வளவு கேவலமா நடந்துட்டான் தெரியுமா? ராணியோட வாழ்க்கை பாதிக்க கூடாது பாரு. அது மட்டும் இல்லாமல் இப்ப நம்ம குடும்பம் இருக்கிற சூழ்நிலைக்கு என்னால கோபப்பட முடியல. சரியா? வடா மச்சான், காக்டெயில் பார்ட்டியில் கலந்துக்கிறியா இல்லையா? விஸ்வா இல்லாமல் ஒரு பார்ட்டி அவன் கண்டிப்பாக கலந்துக்கோண்டா.
என்னடா கலந்துக்க மாட்டேன். என்ன விஷ்வா, துட்டு ரெடி பண்ணிட்டியா? என்னோட பங்கு 500 ரூபா, போலாமா? மச்சான் நீ பயங்கரமான ஆள்டா, விஷயத்தை சொல்லி பணம் வாங்குறங்குள்ள எங்களுக்கு தாவு அறந்துருச்சு. நீ எப்படா மச்சான் பணம் வாங்கின? எங்கள் அக்கா சீத்தா இருக்கிற வரைக்கும் எனக்கு என்னடா கவலை, சின்ன சின்ன சென்டிமெண்டால எங்கள் அக்காவை அப்படியே கவுத்துடுவேன். டேய் இப்போ என்னடா அறியில் விட்ட? 500 ரூபா பணம் கட்டினாதான் காலேஜில் ஹால் டிக்கெட் தருவான்னு அப்படியே சோகமாக மூஞ்சி வச்சுட்டு சொன்னேன். அவ்வளவுதான், எங்கள் அக்கா பதறி அடிச்சுக்கிட்டு அங்கங்கன்னு பணத்தை போட்டு கொடுத்துச்சு. தட்ஸ் ஆல், மேட்ரு ஓவர். கடைக்கு போகலாமா? ஓகே போகலாம்டா. டேய் ரம்மு ஜின்னு பிராந்தி எல்லாத்துலேயும் குவாட்டர் குவாட்டர் வாங்கிக்க, குணாவுக்கு பீரும் ஒயினும் வாங்கிக்க, அப்படியே வாட்டர் பாயிண்ட் வாங்கிக்க. மாமா என் கையில லிஸ்ட் கொடுக்குறியா? உன்னை விட எனக்கு நல்லா தெரியும், சும்மா பேசிட்டு இருக்கா வாங்குடா. என்னப்பா ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணும் இல்லம்மா, அண்ணியோட அம்மா இறந்துட்டாங்க, சம்பந்தி முறை பண்ணடும், அதுக்கு என்ன பண்றதுன்னுப்பா யோசிக்கிறீங்க? ஆமாம்மா, சம்பந்திக்கு முறை செய்யறதுக்கு பட்டு வேட்டி பட்டு துண்டெல்லாம் வாங்கணும், எப்படி 3000 ரூபாய் செலவாகும்? அதுக்கு ஒரு வழி இருக்கு, ஆனா மனசுதான் கேட்க மாட்டேங்குது. அத நினைச்சுதான் சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க பேசுனதெல்லாம் கேட்டேன், சம்பந்தி வீட்டுக்கு முறை செய்யணும், நான் இருக்கும்போது நீங்க எதுக்கு கஷ்டப்படுறீங்க? என்னப்பா இது? ஒண்ணும் இல்லம்மா, கொடுங்க. அம்மா ஒரு தாலி அம்மா, அவன் என்னை விட்டுட்டு ஆண்டவன் கிட்ட போய் சேர்ந்துட்டான். அவன் நினைவு எப்பவும் எங்கிட்டே இருக்கணும்னு என் கூடிய அவன் தாலியை வச்சிருக்கேன். சம்பந்திக்கு முறை செய்யணும், பணத்துக்கு வழி தெரியலம்மா. உங்க அம்மாவோட தாலி அடகு வச்சாவது பணம் வாங்கலான்னு வெளியே பரப்பிட்டேன், மனசு கேட்கல, அதான் திரும்பி வந்து உட்காந்துட்டேன். அம்மா ஞாபகமா? நம்ம வீட்டுல இது ஒண்ணு மட்டும்தான் மிச்சம் இருந்துச்சு, இது அடவைக்க உங்களுக்கு எப்படிமா மனசு வந்துச்சு? எனக்கு வேலை வெட்டி இல்லைன்னா எதுக்குமே லாக்கில்லு முடிவு பண்ணிக்கலாம். செத்தது என்னுடைய மாமியார், சம்பந்தி முறை செய்யாம நம்ம கௌரவத்தை காத்துல பறக்க விட்டுற மாட்டேன். இதாங்க, இதுல 3000 ரூபா இருக்கு,
இதை வச்சு என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. கேம் ஓவர். ராஜுடா, அடுத்த செட்டில் உட்கார பணம் வச்சிருக்கியா இல்லை? இதோட காலியா? 3000 ருபீஸ் வச்சிருந்தேன், வரும்போது வீட்டில் கொடுத்துட்டு வந்துட்டேன். சுரேஷ், ஒரு 5000 தான் கொடு, கணக்கு அப்புறம் கரெக்ட் பண்ணிக்கலாம். என்ன ராஜேந்திரா, பணம் கேட்குற தோரணையே ஒரு மாதிரி இருக்கு, சொத்து வர போதில்ல. அதான் சரி, உன் பங்கு கவலை கிடைக்கும். மூத்த மாப்பிள்ள மாமனாருக்கு தலைப்புள்ள மாதிரின்னு சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம், மாமனார் குடும்பத்தோட சேர்ந்தாச்சு இல்லை, எவ்வளோ தர ராஜேந்திரா? 52 ஒரு ஃபேக்டரி, மகாபலிபுரத்தில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ், அப்புறம் மெட்ராஸில் கார், பங்களா, பேங்க் பேலன்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 5-6 கோடி ரூபா தேரும். அதில் என் பங்குக்கு ஒரு 1.5 கோடி ரூபா நிச்சயமாக கிடைக்கும். 1.5 கோடியா? ஆமாம். பணம் கேட்டில்ல, இந்த 5000 ரூபா. பணம் வந்தோன்னா மறந்துடாதப்பா ராஜேந்திரா, சொத்து வரும்போது உஷாராக இருக்கணும். பொண்டாட்டி பிள்ளைக்கு ஒரு அமௌண்ட் ஒதுக்கிட்டு பேசாமல் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்க. அப்பா, அக்கா போட்டோ காண நாம தேடிட்டு இருந்தோம்ல, பாத்தீங்களா? அக்கா போட்டோ குப்பை வண்டியில இருந்தது, அவனை திட்டிட்டு இப்பதான் வாங்கிட்டு வந்தேன். குப்பையை அள்ளிட்டு போறது அவன் வேலை, எதுக்காக அவனை திட்டினேன்? என்னப்பா, அக்கா போட்டோ குப்பை வண்டியில இருந்தா திட்டாம என்ன பண்ணுவாங்க? சரல, அவளை பத்தி பேசிட்டு இருக்காது, இப்பதான் எல்லாரும் துரத்தி அமிச்சுட்டு நிம்மதியா வந்து உட்காந்து. ஏன்பா நீங்க இப்படி அவங்களை அவமானப்படுத்துறீங்க? அதுக்கு முதல்ல அவங்களை வீட்டுல சேர்க்காம இருந்திருக்கலாம்ல. இருந்திருக்கலாம், என்ன பண்றது? சாவு கொண்டு விரட்ட கூட சொல்லிட்டீங்களே, அதான் அதுங்களை மட்டும் இங்கே தங்க வச்சுன்னு வச்சுக்கோ, சொத்தை பிரிச்சு கொடுன்னு கேட்கிற அளவு போயிருப்பாங்க. ஏதோ உங்க அம்மா சாக்க போற நேரத்தில் கோயிலுக்கு தேவசம் பண்ணக்கூடாதுன்னு கேட்டதால அவ போட்டோவை நான் தான் குப்பத்துள்ள தூக்கி எறிஞ்சேன்.